இனியா சிரியில லேட்டஸ்டா என்னெல்லாம் நடந்தது பிரபலம் தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி என்ன உண்மையோ அதை சொல்லணும்னு இப்போ இந்த சிவனாண்டி மனசுக்குள்ள வந்திருக்கிறவருடைய எண்ணம் எப்பவுமே மாறாம உடனே இந்த மாயா பத்தின விஷயத்த விக்ரம் சார் கிட்ட அதிரடியா விஷயத்த போட்டு உடைக்கணும். எந்த விதத்திலையும் இதுல மாற்றமே இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டு தெரிவிச்சுக்கோங்க. இப்போ சிவனாண்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேன்சர் வந்துடுச்சு, இப்பவோ அப்புறமோன்னு கிடக்குற இந்த நிலைமையில ஏதாவது போகும்போது நல்லது பண்ணிட்டு போகலாம், நம்மளுடைய பையனுடைய வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும், அவனுக்கு பாவத்தை சேர்த்து வச்சுட்டு போக கூடாது அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிச்சிருக்கு. விக்ரம் சார் சொன்ன மாதிரி பேசாம போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா அப்படிங்கறதுல ஒரு பயங்கரமான ஒரு டென்ஷனோட தான் சிவனாண்டி இருக்காங்க. ஆனா இப்ப என்னவோ மாயாவோ திடீர்னு இந்த அங்க இருக்கிற ஜெயிலர் இன்ஸ்பெக்டர் உதவியோட மறுபடியும் அந்த சிசிடி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உள்ள ஃபோர்ஜரி கேஸா வந்து உள்ள நுழைஞ்சி இந்த சிவனாண்டிய சந்திக்கிறாங்க. ஆனா சிவனாண்டி பேசுற விதத்தை பார்த்ததுமே மாயாவுக்கு கொஞ்சம் ஜர்க் விழுந்த மாதிரிதான் இருந்தது. ஏன்னா அவங்க பாட்டுக்கு இல்லைன்னு உங்களுக்கு வந்து கேன்சர் இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனா அது எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடாது, உங்களை கண்டிப்பா இதுல இருந்து வெளியே கொண்டு வந்துருவேன், உங்களை எப்படியாவது ஜாமீன்ல வெளியே எடுத்து கேரளா கூட்டிட்டு போய் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கதான் போறேன், உங்களுடைய பையனுடைய படிப்பு செலவு மொத்தமும் உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் பூர்த்தி செய்யறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அதெல்லாம் கரெக்ட் தான், நீங்க செலவு பண்ணுவீங்க எல்லாமே செய்வீங்க அதுல எந்த சந்தேகமும் இல்லமா, ஆனா நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன செய்ய போறேன், இப்படியே பாவம் பண்ணிட்டே இருக்கிறதுனால என் பையனுக்கு என்னதான் காசு பணம் கொட்டி கொட்டி அவனை படிக்க வச்சு வளர்த்தாலும் அவனுக்கு நான் பாவத்தை தானே சம்பாரிச்சு வச்சுட்டு போக போறேன், போகும்போதாச்சும் ஏதாவது நல்லது பண்ணிட்டு போலாமே அப்படிங்கிற அளவுக்கு அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இதை கேட்டதுல இருந்தே மாயாவுக்கு டென்ஷன் வர ஆரம்பிக்குது. ஆனா ஜெயிலர் வேற விக்ரம் வந்துருவாங்களோ அப்படிங்கிற டென்ஷனோட ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி இப்போ மாயாவையும் சிவனாண்டியும் அங்கிருந்து அவர் இடத்துல பிரிச்சு வச்சாச்சு. இங்க சிவனாண்டியும் சரி அந்த ஜெயிலுக்குள்ள இருந்துகிட்டே அவங்க எண்ணமெல்லாம் பேசாம நம்ம போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் இருக்காங்க. மாயாவை காட்டி கொடுக்கறதுல அவங்க குறியாதான் இருக்காங்க. ஏன்னா இப்போ எப்பவுமே மாயாமா மாயாமான்னு சொல்லி அவங்கள அப்படி தூக்கி வச்சு கொண்டாடி இருந்த சிவனாண்டி இப்போ என் பையன் என்னுடைய பையனுடைய வாழ்க்கை அவனுடைய நிம்மதி அவனுக்கு ஒரு பாவத்தை சேர்த்து வச்சிடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவே தெளிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த மாயாவோ சரி இந்த சிவனாண்டிய தீர்த்து கட்டுறதுல அடுத்த ஒரு முடிவு எடுக்க போறாங்க. எப்படி இருந்தாலும் உண்மையை போட்டு உடைச்சிருவான், கடைசியில நான் தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு தெரிஞ்சா விக்ரம் சும்மா இருக்க மாட்டான், கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் உடனடியா நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஜெயிலர் மூலமா சில விஷயங்களை பேசி முடிவுக்கு வரதான் போறாங்க. இந்த சிவன் பேசுறது பார்த்தா உண்மையை சொல்லிடுவான் போல இருக்கு, உள்ள வச்சே அவன் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி கதையை முடிச்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு கண்டிப்பா பயங்கரமான ஒரு எண்ணத்தோட தான் இந்த மாயா இந்த வித்தையெல்லாம் பண்ண போறாங்க. இங்க ஒரு பக்கம் நம்ம இனியாவும் சரி ஒரு பொண்ணுக்கு இருக்க இருக்க போய் டியூஷன் எடுத்துட்டு இருந்தாங்க, கடைசியில அந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீடேறி போயிருக்காங்க பட்டாசோட. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனை போட்டு பெண்டு கழட்ட ஆரம்பிக்கிறாங்க. விக்ரம் பேரு சொன்னதுக்கு அப்புறம் இன்ஸ்பெக்டருடைய மனைவின்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே கதிகலங்கி போய் நிக்கிறாங்க. அந்த ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்ததுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இனி அந்த திவ்யா அப்படிங்கிற படிப்பு அந்த பொண்ணுடைய படிப்பு இனி நல்லபடியா தொடரும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லாத ஒரு விஷயம் இருக்கு சொல்லலாம். ஆனா இங்க அமுதவள்ளிக்கு ஏதாவது ஒரு ஆப்பு வைக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம இனியாவுக்கு பயங்கர டென்ஷன் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ கரண்ட் ஷாக் அடிச்சு சில பிரச்சனைகள் எல்லாம் இவ பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறது நம்ம கௌரி அம்மாவுக்கும் நல்லாவே தெரியும். இவ கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம யாழ்னிங்க கொடுக்கதான் செய்வா அப்படிங்கறதுக்காக இனியாவை இனி வரவழைச்சு அமுதவள்ளிய கதிகலங்க வைக்க போறாங்க. எதிரெல்லாம் என்னென்ன கலந்து கொடுத்து உயிரை வாங்கணும் நினைக்கிறாங்களோ இனி இந்த அமுதவள்ளிக்கு அந்த பள்ளி கலந்த ஜூஸை கொடுத்து இனி வேற லெவலா தெரிக்க வைக்க போறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.